அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நேர்களே, துலாம் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலனை இந்த ஆடியோல ரெக்கார்ட் பண்றோம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்குது. வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயருங்கிறது கொஞ்சம் டல் பீரியடாக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் வந்துட்டு நல்ல ஒரு பீரியட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. வந்து உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் முழு அதாவது சுபர் கிடையாது. வந்துட்டு உங்களுக்கு சுக்கரன் தான் எல்லாமே. அந்த குரு இப்போ அதிச்சாரத்தில் கொஞ்சம் ஆட்சி வாங்கியிருக்காரு. எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். சில கடன் ரீதியான சில விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். மே மந்த் மட்டும் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி கிரகங்கள் நம்ம டேர்ன் ஆகுது. கொஞ்சம் அக்டோபர் டு நவம்பர் கொஞ்சம் லைட்டாக ஜவ் மாதிரி இருக்கும். வந்துட்டு மித்தபடி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வந்து இதில் கேதுவும் சனியும் 3வது பாவகத்தில் நிற்கிறதுனால நண்பர்களினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வந்துட்டு 1. 2வது விஷயம், வெளிவட்டாரத்தின் மூலியமாக கிடைத்த அனுபவங்கள் மூலியமாக வாழ்க்கையை மேல் நோக்கி செலுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில உண்டு. அடுத்த விஷயம், நல்ல பல கர்மாக்கள் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 இயராக கொஞ்சம் டம்மாக வந்துட்டு ஒர்க் ஆகியும் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் ராகு வந்துட்டு ட்ரிகர் அடிக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதிச்சார குரு பயிற்சி இந்த 1 மந்த்ங்கிறது இந்தந்த காரியங்கள் இப்படி இப்படிலாம் நிகழ போகக்கூடிய பிளானிங் எல்லாம் போட்டு கொடுத்துரும். ஆனால் நகத்தாது. மே மந்த் முடிஞ்ச உடனே போட்ட பிளானிங் எல்லாமே பட்டுன்னு எக்ஸிக்யூட் ஆகும். அதே போல கோவில் குரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் டிராவலிங். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மனது லெவல்லுங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெக்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. வந்துட்டு நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 14 மாதங்கிறது ரொம்பவும் நல்லா இருக்குது. வந்து அதே போல பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்திருக்கு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டீல் பண்ணுங்க. வந்துட்டு அண்ட் துணிச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், கொடுக்கும். ஆனால் அந்த துணிச்சலோடு போயிட்டு அப்படியே அழுந்துட்டு பொத்தான் போக்கா போய் ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. சனி கேது 3வது பாவகம். அப்போது உங்களுடைய அனுபவங்களையும் இதை இப்படி தான் பண்ணால் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு உள் மனது ஒன்று சொல்லும். 4 பேர் சொல்லுவா நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ராகு கேது பயிற்சியில் கேது 3வது பாவகத்தில் உட்காந்தால உள் உணர்வு சொல்லக்கூடிய விஷயங்களில் காய் நகர்த்தினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேர்ஃபுல்லாக மூவ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பக்கவாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் யோகம் தான். அதே போல எதிர்பாராத திடீர் தனவரவுகள் அப்படிங்கிறது ராகு அதிகமாக ட்ரிகர் பண்ணும். இது பொறுத்த வரைக்கும் புதன் மிதுனத்திலையும் கண்ணிலையும் நிற்கும் போது இந்த எதிர்பாராத லாபங்கள் இந்த 2 மந்த்ங்கிறது நல்ல அதீதமாக கொடுக்கும். வந்துட்டு அண்ட் குடும்ப ரீதியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சில சின்ன சின்ன மனோரீதியான போக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வளையத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றது அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி கேது 3வது பாவகம். புரியாமல் எதை நீங்கள் வந்துட்டு செஞ்சாலும் கத்துனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அண்டர்ஸ்டாண்டிங் நெளிவு சுழிவோட நகர்த்தினீங்க அப்படின்னா 3வது பாவகம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வந்துட்டு சகோதர காரகத்துவம் வாயிலாக முன்னையும் பின்னையும் நின்றுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் வெட்டியும் ஓடும், சில புரிதலையும் கொடுக்கும். நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, விட்டு விலகி வாங்க. ஆனால் அதுவே நல்ல புரிதல் கொடுத்துச்சு அப்படின்னா அதோட நகர்த்தி கொண்டு போய் காயை நகர்த்தினீங்கன்னா
பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அடிக்கலாம்ட்டு. நன்றி.